எவ்வளோ பேர் கொடுத்துருப்பீங்க, எத்தனை பர்சன்டேஜ் இது சக்ஸஸ் ஆயிருக்கு? ஐயா, 10,000 பேருக்கு இது வந்து நம்ம கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட நம்மளுக்கு சக்ஸஸ் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 80% சக்ஸஸ் ரேஷியோ. சூப்பர், அருமை அருமை அருமை. இல்லை, ப்ரீ டயபெட்டிக் வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே ரிவர்ஸ் ஆயிருக்குங்க. மேக்ஸிமம் எல்லாருக்குமே எல்லாருமே ரிவர்ஸ் ஆயிருக்கு. சூப்பர் சூப்பர். இந்த டைப் 2 டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கால் எரிச்சல் இருக்கும், பாதை எரிச்சல் இருக்கும், பாதை மதமதப்பு இருக்கும், குத்துது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதிகமான தாகம் எடுக்குது, பசி எடுக்கும்போது ரொம்ப டக்குன்னு எனக்கு உடம்பு சோர்வாகுது. ஒரு வாரம் 10 நாளில் இது எல்லாமே ரிவர்ஸ் ஆகிடுது. சூப்பர் சூப்பர் சூப்பர். 4 முறை யூரின் பாஸ் பண்ண 1 முறை தான் எந்திக்கிற மாதிரி. இயற்கையை மறந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்கம் நண்பர்களே, இயற்கையை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்தவர்களுக்கும் உங்கள் அன்பு சூரனையின் நன்றியும் வாழ்த்துதலும். நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னா தகுடு ராதி என இருக்க இயற்கை மருத்துவர் மற்றும் மணல் ஆலோசகர். இவருடைய டீம் படித்த பட்டதாரி மருத்துவர்கள் மற்றும் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய மருத்துவர்கள் நிறைய வருட ஆராய்ச்சிக்கு பின்னாடி ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு பேர் தான் வந்து டிஎம் டிராப்பர். இது பாருங்கள், இது ஜூம் பண்ணி காமிங்க. இது பார்த்தீங்கன்னாக்க கண்டுபிடிச்சி 1,000 பேர் கொடுத்து சக்ஸஸ் ஆன ஃபார்முலா. 100 பேர் கொடுத்தா 80% பேர் குணமாக இருக்குது. இதை லேபுக்கு அனுப்பிச்சு லேப்லேயும் பார்த்தீங்கன்னாக்க சக்ஸஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய மருந்து கம்பெனி காமிச்சு அங்கே ஒரு ஃபார்முலா போட்டு திருப்பி அதுவும் வந்து லேப் டெஸ்ட் வந்து இப்போ மக்களில் ரொம்ப விரவேற்பெற்றிருக்கு. அதாவது டைப் 1 டைப் 2 சுகர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக கேட்குது. ஃப்ரீ டயபெட்டி உடனே குணமாகுது, அதாவது ஒரு சில மாதங்களே குணமாகிடுது. இது எப்படி சாத்தியமாச்சு, எப்படி கண்டுபிடிச்சார் அப்படின்றத அவர்கிட்ட கேட்கலாம். வணக்கம். ஐயா, ஃப்ரீ டயபெட்டி உள்ளவங்களுக்கு இந்த டிஎம் டிராப்பர் எப்படி வேலை செய்யுது, ஏன் அவ்வளோ சீக்கிரமாக குணப்படுத்துது? ஏன் ஃப்ரீ டயபெட்டிக்ன்றது அவங்க லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனில் டயபெட்டிஸ் வரக்கூடிய ஒரு சூழலெலாம் வந்து இருப்பாங்க. இதை வந்து மருத்துவர்களில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி மாடர்ன் மெடிசன் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய மருத்துவர்களாக இருக்கட்டும், அலோபதி ப்ராக்டிஸ்னஸ் இருக்கணும், ஆயுர்வேத சித்தா ஹோமியோபதி மருத்துவர்களாக இருக்கட்டும், யுனானி இல்லை இயற்கை மருத்துவர்கள் எல்லாமே சேர்ந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ப்ரீ டயபெட்டிக் ஏதோ ஒரு நோய்க்காக அவங்க போயிருப்பாங்க. கண்டுபிடிக்கும் போது ப்ரீ டயபெட்டிக்காக இருக்கும், ஒரு டூத் எக்ஸ்ட்ராக்ஷனாக இருக்கலாம், அதை பல்லில் சொத்தை இருக்கும், அதுக்காக போயிருக்கலாம். இல்லை வேறு ஏதாவது நோய் வந்து ஒரு சர்ஜிக்கல் சின்ன ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு அடிபட்டிருக்கும், அதுக்காக சுகர் ப்ளட் சுகர் லெவல் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணும்போது அவங்க கண்டுபிடிக்கும் போது ப்ரீ டயபெட்டிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷன் வந்து உள்ளவங்களுக்கு இந்த ட்ராப்ஸ் வந்து காலையில் 15 சொட்டு, இரவு 15 சொட்டு, அரை டம்ளர் தண்ணியில் உணவுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரீ டயபெட்டிக்ஸ் வந்து ரிவர்ஸ் ஆகுது. அவங்க ஏற்கனவே மருத்துவர்கள் பரிந்துரைப்படி அவங்க டயட் வந்து எடுத்துக்கலாம், நம்மளும் அந்த மாதிரி டயட் வந்து என்ன மாதிரியான டயட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். செடென்டரி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அதிகமான உடற்பயிற்சி இல்லாமல் துரித உடல்களை எடுத்துக்கிறது, நேரம் கெட்ட நேரத்தில் வந்து சாப்பிட்றது. ஏன் நான் இவ்வளோ விளக்கம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நான் பேச நிறைய பேருக்கு வந்து மனசில் ஓடிக்கிட்டு இருக்கோம், ஏன்னா இருந்தாலும் ஏதோ விளக்கம் சொல்லிகிட்டு இருக்கேன், ஏதோ ஸ்டோரி மாதிரி சொல்லிகிட்டு இருக்கானே அப்படின்னு நினைக்கலாம். ஆக்சுவலி இதுதான் உண்மையான நிலவரம். அந்த மாதிரி இதனால் இருந்ததுனால தான் இந்த அவங்க ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷன் வந்திருக்காங்க. ஒன்ஸ் அவங்க நல்ல டயட் வந்து எடுக்கும்போது சில மருத்துவர்களே பார்த்திங்கன்னா இது மருந்தே கொடுக்கறதில்ல, ஒழுங்கான லைஃப் ஸ்டைல் சைடு நீங்கள் போங்க போங்க ஒழுங்கான லைஃப் ஸ்டைலை மாற்றுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடறாங்க, உடற்பயிற்சி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதுலேயுமே சில பேருக்கு ரொம்ப நாளாகவே ப்ரீ டயபெட்டிக்காக எனக்கு இருக்குது, ஒரு 2-3 மாதமாக நான் செக் பண்ணேன் மாதம் மாதம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இதை வந்து இனிஷியலாக நாங்கள் பரிந்துரை பண்ணுறோம். ஏன்னா இது நார்மல் ஹர்பல் ஃபார்முலேஷன்ஸ் தான். இந்த ஹர்பல் ஃபார்முலேஷனில் வந்து இந்த முறையில் நம்ம சொல்கிற முறையில் வந்து எடுத்துக்கும் போது அவங்களுக்கு ப்ரீ டயபெட்டிக் வந்து ரிவர்ஸ் ஆகி மருந்தே இல்லாத ஒரு சூழல் வந்து ஏற்படுது. இப்போ டைப் 2 இருக்கிறவங்களுக்கு ஒரு சில மாத்திரைகள் போடுறாங்க, ஒரு சில இன்சுலின் போடுறாங்க, இவங்களுக்கு எத்தனை வேலை எடுக்கணும், என்ன உணவு கட்டுப்பாடு எடுக்கணும்? இப்போது டைப் 2 டயபெட்டிஸ் வந்து ரொம்ப நாள் இருக்கிறவங்களுக்கு மாத்திரைகள் எடுத்து வந்துருப்பாங்க, ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து கொஞ்சம் மாற்ற முடியாத சூழல் இருக்கலாம், அதாவது உடற்பயிற்சி பண்ண முடியாது. இப்போ நம்ம பார்க்க நிறைய பேர் மூட்டு தேஞ்சு போயிடுச்சு, இடுப்பெலும் தேஞ்சு போயிருக்கு, எனக்கு வந்து என்னோடய வேலையோட ஷிஃப்ட் டைமிங்ஸ் அந்த மாதிரி இருக்கனால ரெகுலராக வந்து உடற்பயிற்சி பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்குது, இந்த மாதிரி உடலில் இருக்கக்கூடிய பாதிப்புனாலே அப்படி சொல்கிறாங்க. உணவில் ஆனால் கொஞ்சம் மாதிரிக்கு தான் மாற்றங்கள் வந்து ஏற்படுத்த முடியுது. நான் வந்து பேச்சுலராக இருக்கேன், இல்லை நான் குடும்பத்துலேருந்து வேலை காரணமாக வந்து நான் வெளியூரில் தங்கியிருக்கேன், இல்லைனா அந்த அளவுக்கு கரெக்டாக டயட் வந்து ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இன்சுலினுக்கு வந்து மாறக்கூடிய ஒரு சூழல் சேர்த்து எடுத்துக்கூடிய ஒரு சூழல் வந்து இருக்குது. ஸோ இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ட்ராப்ஸ் வந்து 3 வேலை எடுத்துக்க சொல்கிறோம், 20-20 சொட்டு 3 வேலையும். சில பேர் இன்சுலின் போட்டு வந்து 250 கீழே இருக்குது, 220 அந்த மாதிரி மெயின்டைன் ஆகும்போது 15-15 சொட்டு 3 வேலை உணவுக்கு அரை மணி நேரம் முன்னாடி இந்த மாதிரி எடுத்துகிட்டு உணவில் சில மாற்றங்கள் வந்து நம்ம சொல்கிறோம், எளிமையான சில மாற்றங்கள் வந்து சொல்கிறோம். எளிமையான மாற்றங்கள்னா ஒரு கைப்பிடி சாதனம், ஒரு கைப்பிடி காய்கறிகள், அதாவது அதாவது உணவை வந்து கம்மி பண்ணிவிட்டு, அதாவது
அரிசியினோட அளவை வந்து குறைவாக எடுத்துக்கிட்டு காய்கறிகள் அதிகமாக வந்து சேர்த்துக்க சொல்கிறோம். ஓ, இப்போ என்ன சொல்கிறீங்கன்னா கார்போஹைட்ரேட் கம்மியாகவும் ஃபைபர் அதிகமாக எடுத்து எடுத்துக்க சொல்கிறோம். கொஞ்சம் ப்ரோட்டீனும் சேர்த்துக்க சொல்கிறோம். இப்போ பசி எடுக்குதுங்க, அரை வயிறில் முக்கால் வயிறு தான் சாப்பிட சொல்கிறோம். பசி எடுக்க அப்படின்னும் போது முளைக்கட்டி பயிர்கள் வந்து காலையில் எடுத்துக்கலாம். மழை நேரத்துலையும் கொஞ்சம் முளைக்கட்டி பயிர்கள் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். சில காய்கறிகள் வந்து அவங்க எடுத்துக்கலாம். இந்த டைப் 2 டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கால் எரிச்சல் இருக்கும், பாத எரிச்சல் இருக்கும், பாத மதமதப்பு இருக்கும், குத்துது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அதிகமான தாகம் எடுக்குது, பசி எடுக்கும்போது ரொம்ப டக்குன்னு எனக்கு உடம்பு சோர்வாகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி நைட்டில் வந்து யூரின் அதிகமாக பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த நம்ம ஹர்பல் ஃபார்முலேஷன் அந்த மருந்துகளோடு சேர்த்து இப்போ மூணு வேளையும் அவங்க எடுத்துகிட்டு வரும்போது ஒரு வாரம் பத்து நாளில் இது எல்லாமே ரிவர்ஸ் ஆகிடுது. சூப்பர் சூப்பர் சூப்பர். நாலு முறை யூரின் பாஸ் பண்ணால் ஒரு முறை தான் எந்திக்கிற மாதிரி, அது ஒரு முறைக்கு நார்மல். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காலி எரிச்சல் எல்லாமே படிப்படியாக குறைஞ்சிட்டு வந்துடுது. டயபெட்டிக் நியூரோபதின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது காலில் இருக்கக்கூடிய நரம்புகளில் இருக்கக்கூடிய பாதிப்பு. ஸோ இது வந்து ரிவர்ஸ் ஆகுது. சில பேர் கண்ணு மங்கா தெரியுதுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி பிளர்டு விஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளரிங் ஆஃப் விஷனுமே வந்து அவங்களுக்கு கிளியர் ஆகுது. கொஞ்ச நேரம் சுகர் ஏற ஏற எனக்கு வந்து ஒரு மாதிரி மங்களா தெரியுது, ஒரு மாதிரி மயக்கமாக இருக்குது அப்படின்றது. இந்த சிம்டம்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிருது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு படிப்படியாக தொடர்ந்து இந்த ஹர்பல் ஃபார்முலேஷன் வந்து எடுத்துகிட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து அந்த பிளட் சுகர் லெவல் வந்து நல்லா குறையுது. எவ்வளோ கையாக குறையுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு 10-15 டேஸில் ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து கம்மியாகுதுங்க. டக்குன்னு குறையுது, டக்குன்னு குறையுது. சூப்பர் சூப்பர் சூப்பர். கிராஜுவலாக சில பேருக்கு வந்து கிராஜுவலாக குறைஞ்சிட்டு வருது. சில பேருக்கு வந்து இந்த மலம் வந்து போகிறதுல வந்து ப்ராப்ளம் இருக்குது, கான்ஸ்டிபேஷன் சொல்கிறாங்க. இதுவுமே வந்து அவங்களுக்கு ரெகுலேட் ஆகுது சில பேருக்கு. டைப் 2 டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு, டைப் 1 டயபெட்டிஸ் இன்சுலின் வந்து எடுத்துக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு கூட்டு மருந்தாக எடுத்துக்கும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட இன்சுலின் லெவல் வந்து குறைவாகுது. கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்துடலாம். அப்போ இன்சுலின் போடுறவங்களும் இதை தொடர்ந்து எடுத்துடலாம்னு. இன்சுலின் டைப் 1 டயபெட்டிஸ் உள்ள இன்சுலினுக்கும் இது எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து எடுத்துக்கிறது வந்து குறையுது. அதனால ஏற்படக்கூடிய அந்த சிம்டம்ஸும் சொல்லுவாங்க. இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, இந்த காலில் எரிச்சல், இந்த தஸ்ட்டு, இந்த தாகம், இதெல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து நல்லா குறையுது. சூப்பர் சார், சூப்பர். அப்போ நீங்கள் சொல்ல என்ன சொல்லுவீங்கன்னா ஃப்ரீ டயபெட்டிக் உள்ளவங்க, அப்புறமா மாத்திரை மருந்து இன்சுலின் போடுறவங்க, இன்சுலின் மட்டும் போடுறவங்க, எல்லா சக்கரை நோயாளிகளுக்கும் இது ஏற்ற சிறந்த மருந்து? கண்டிப்பாக. ஓகே சார், சூப்பர். இப்போ எவ்வளோ பேர் கொடுத்துருப்பீங்க, எத்தனை பர்சன்டேஜ் இது சக்ஸஸ் ஆயிருக்கு? ஐயா, பலாயிரம் பேருக்கு இது வந்து நம்ம கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட நம்மளுக்கு சக்ஸஸ் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 80% சக்ஸஸ் ரேஷியோ. சூப்பர், அருமை அருமை அருமை. இல்லை, ஃப்ரீ டயபெட்டிக் வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே ரிவர்ஸ் ஆயிருக்குங்க. மேக்ஸிமம் எல்லாருமே ரிவர்ஸ், எல்லாருக்குமே ரிவர்ஸ் ஆயிருக்கு. சூப்பர் சூப்பர். அது மாதிரி இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் டயபெட்டிஸ்னு சொல்லுவாங்க. சில லைஃப் டைம் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிட்டு எக்ஸசைஸ் எடுத்துகிட்டு ஹர்பல் ஃபார்முலேஷன்ஸ் வந்து எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்சுலின் இல்லாமல் வெறும் குறைந்த அளவு மாத்திரைகள், ஒரு மாத்திரை மட்டும் அவங்க எடுக்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்து அவங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கும். ஓகே ஓகே, சூப்பர் சார். நேரில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிஎம் டாப்பர் சக்கரை நோயாளிக்கு ஒரு வரப்பிரசாதமான மருந்துன்னு சொல்லலாம். ஏன்னா இது பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 100 பேரில் 80% பேருக்கு இது முற்றிலுமாக குணமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நிறையா மருத்துவர்களை கொண்டு அது மாதிரி லேப் டெஸ்டிங் அனுப்பி அதுவும் கம்பெனிக்கு அனுப்பி கம்பெனி ப்ராடக்டோட மருந்து கம்பெனிலேருந்து வெளியே வர ஒரு அற்புதமான மருந்து. தாராளமாக இதை எடுத்துக்கலாம். இது முழுக்க முழுக்க ஹெர்பல்ன்றதுனால பக்க விளைவுகள் இல்லாதது. மேலும் உங்களுக்கு சர்க்கரை நோய்க்கு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது, தகவல் வேணும்னா கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு கண்டிப்பாக மருத்துவர் வந்து சந்திங்க. மீண்டும் மீண்டும் அருமையான பதிவில் உங்களை அன்பு சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கங்க. வணக்கங்க.